பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஹைட்ரஜனை வந்து மில்லி வோல்ட்டில் பிரிக்க முடியும்னு இருக்காது. இப்போ வந்து காத்தடிக்குது இங்கே மேலே, அதனால இந்த காத்தடிக்காத இடமா இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்டிமீட்டர் தேவை, அப்புறம் 1.5 வோல்ட்டு பேட்டரி தேவை, 100K பொட்டன்ஷியல் மீட்டர் தேவை, 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு தேவை. இதுதான் இஎம்எஃப் கட்டுப்படுத்துறது. இது இருந்ததுன்னா ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் வந்து எப்படியுமே எளிமையாக செஞ்சு கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, 220 பக்கத்தில் இருக்கு, வாங்கி படிச்சுக்கோங்க. வந்து ஆய்வறிக்கை வேணால் உங்களுக்கு இலவசமாக தர்றா, அதை படிக்கலாம். இப்போ காத்தடிக்கிறதுனால இதை தகராறு பண்ணுது, புரியுதுங்களா? இப்போ 1500 மில்லி வோல்ட்டு வேணுங்கிற இடத்துல நீங்கள் தண்ணி கொதிநிலை வந்ததுன்னா, அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கிறப்போ எதுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா 0 ஓம்ஸ் போகும். இப்போ 0 ஓம்ஸ்னால் 0 வோல்ட்டு கிட்ட போகுது. இந்த காத்தடிக்கிறதுனால தாறு மாற இது வேலை செய்யுது, சரிங்களா? பள்ளிக்கூடத்து மாணவர்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 100 மில்லி வோல்ட்டில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது பாருங்கள். வேணால் கொஞ்சம் அந்த காற்றடிக்கிறனால நம்ம கொஞ்சம் இது பண்ணுது, ஒன்றும் தப்பு இல்லை. காற்று இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எல்லாமே செய்யலாம். இந்த கீழே வந்து சுடர், அந்த சுடர் ஆடக்கூடாது, சுடர் வந்து ஆடக்கூடாது. சுடர் ஆடிச்சுன்னா தகராறு பண்ணும், சரிங்களா? ஆ, மாணவர்களுக்கான பள்ளிக்கூடத்து மாணவங்க வந்து 100 ரூபாய் செலவில் செய்யலாம், சரிங்களா? நன்றி.